துனியா இன்றைக்கி நம்ம இன்னைக்குற ரெசிபி சிக்கன் வெஜ் ஷவர்மா ஸோ ஷவர்மா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குப்பூஸ் ரெடி பண்ணிடுவோம் அதுக்குள்ளே ரோட்டி அதுக்கு நான் மைதா எடுத்துக்கிட்டேன் டூ கப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மைதா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லாமல் இருக்கோ அந்த ஆயிலே எடுத்துக்கோங்க ஒன் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டு இப்போ வாம்ம் மில்கில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டோ மேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி டோ மேக் பண்ணிக்கலாம் பால் ரொம்பவே ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது மிடல் வார்மில் இருக்கணும் இப்போ இது என்னென்னா கொஞ்சம் பாலில் ஈஸ்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸோ அந்த ஈஸ்ட்டை போட்டு தான் நல்லா டோ மேக் பண்ணி இதை விட்டுடலாம் அப்படியே ஒன் ஹவருக்கு இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டது வந்து க்ரில் சிக்கன் ஆர் உங்கள்ட்ட ஃப்ரைடு சிக்கன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செப்ரேட்டாக ஷவர்மா சிக்கன் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஹேண்ட் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இருக்கு நீட்டடான வெஜிடபிள்ஸ் என்னென்னா நான் எடுத்துக்கிட்டேன்னா கேப்சிகம் கேரட் கேபேஜ் அண்ட் ஆனியன் இதெல்லாம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம் அண்ட் சிக்கனையும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணியிருக்கோம்ல அதையும் இதோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதுல நம்ம மெயின் ஆட் பண்ண போறது மயோனிஸ் மயோனிஸ் நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேரும் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஷாப்பில் வாங்கினா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சேஸ்வான் சாஸ் இது ஹோம்மேட் தான் இந்த இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணிக்கிட்டேன் இது உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்காக கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம டோ மேக் பண்ணி வச்சிருந்தோம்ல குப்பூஸ்க்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சின்னு பார்ப்போம் ஸோ ஆஃப்டர் ஒன் ஹவர் அப்புறம் இதை நான் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் மாவு பெஞ்சப்போ ஒரு லெவலில் இருந்துச்சு ஈஸ்ட் போட்டதுனால அது டபுள் சைஸ் ஆயிடுச்சு ஸோ இதை நல்லா இன்னொருத்தர் இந்தமாரி டோ மேக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரொட்டி மேக் பண்ணுவீங்களே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேடாக எடுத்துமாரி ரவுண்ட் ஷேப் போட்டு வச்சுக்கோங்க சேமாக நீங்கள் ரொட்டி எப்படி மேக் பண்ணுவீங்களோ மாதிரி தான் பட் இதோட பேடாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக குப்பூஸ் வேணுமோ பெருசாக பண்ணுறீங்களா சின்னதாக பண்ணுறீங்களா அது உங்கள் அக்கார்டிங் படி நீங்கள் எடுத்து இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரொட்டி மாதிரி ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு திக்காக வேணுமா தின் மே மோஸ்ட்லி வந்து ஷவர்மாவுக்கு தின்னாக இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நான் வந்து ரொம்பவே திக்காக எடுத்துக்கலாம் ஒரு மிடில் திக் எடுத்துக்கிட்டேன் எங்கள் எங்க இப்படி தான் பிடிக்கும் தவா வச்சு தவா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரொட்டியை குப்பூச போட்டு நீங்கள் ரெண்டு சைடு டபுள் சைடு லைட்டாக குக் பண்ணி எடுக்கணும் இது வந்து ரொட்டி மாதிரி ஓவராக குக் பண்ணியிருக்கூடாது ஆயில் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த இதில் பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்டேட் மட்டும் ஆகுச்சுன்னா ரொட்டி உங்களுக்கு குக் ஆனமே தெரிஞ்சுன்னா எடுத்துடலாம் ஸோ பாருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ருமாலி ரொட்டி மாதிரி நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா ஸோ குயிக்காக ஈஸியாக வீட்லேயே நம்ம குப்போஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் வச்சு ஷவர்மாவை மாவு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து குப்பூஸ் ரொட்டியை வச்சு அண்ட் மயோனீஸ் மைனஸ் நல்லா அப்ளை பண்ணுங்க இந்த மைனஸ் வந்து நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நல்லா இதை அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பிடிக்கும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லை நிறையா பிடிக்கணும் நிறையா எடுத்துக்கோங்க தென் நம்ம ஸ்டஃப் மேக் பண்ணி வச்சுக்கோ சிக்கன் அண்ட் வெஜ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் இந்த மாதிரி வச்சு மேலே இது நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கிறேன் உங்க நீங்கள் இது வீட்லேயே மேக் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரோசன் கூட கிடைக்கும் அது வாங்கி இன்ஸ்டெண்டாக ஃப்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம் அகெயின் மயோ வந்து மேலேருந்து கொஞ்சமாக இன்னும் போட்டுட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம் ஸோ சென்ட்ரலில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஷவர் மாதிரி ரெடி ஆகிடும் சென்ட் தூத் பிக் இருக்கோம்ல அதை வச்சு இப்படி இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் நீட்டாகவும் இருக்கும் இல்லாட்டி உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் அதை வச்சு ரேப் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட இல்லை அதனால நான் தூத் பிக் வச்சு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் ஒன் சைடு கார்னரில் ரொட்டி எக்ஸ்ட்ரா இருக்க ரொட்டி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டா நீங்கள் சாப்பிடக்குள்ளே கீழேயே விழுகாது அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா மயம் போட்டிருந்தாலும் கீழே லீக்கேஜ் ஆகுது ஸோ இதே மாதிரி பிரெஸ்ட் ஆஃப் எல்லா ரோட்டீஸையும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஷவர்மா எவ்வளோ ஈஸி அண்ட் ஹைஜீனிக் அண்ட் பட்ஜெட் பட்ஜெட்ல வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு பார்த்துட்டீங்களா அப்போ வீட்லேயே நம்ம என்னமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம்ல நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அண்ட் காமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஹவ் ஏ குட் டே அண்ட் என்ஜாய் இயர் ஷவர்மா வித் லவ் ஒன் அண்ட் ஃபேமிலி